சாதனை செய்துள்ளது எடப்பாடி அரசு, சொன்னது எடப்பாடி பழனிசாமி. இப்போது நீங்களே முழங்கால் தண்ணியில் போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ பணம் என்ன சார் ஆச்சு? எனக்கு என்னுடைய ஆசையெல்லாம் இங்கே சேலத்தில் இன்றைக்கி உட்காந்து சொல்கிறதுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூமோட்டோவாக இந்த கோர்ட் எடுத்து உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டது. சூமோட்டோவை மறுபடியும் எடுத்து இந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி. எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது? மக்களுக்கு இந்த பணம் செலவே செய்யப்படவில்லை. இந்த பணம் இதில் இருக்க முன்னாள் மாநகராட்சி கமிஷனர், அது யாராருக்கிட்ட எனக்கு கவலை. ஆல் த இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஃப்ராடு, லூட்டடு. எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ சென்னை பெயரை சொல்லி, மக்கள் பெயரை சொல்லி, ட்ரைனேஜ் சிஸ்டத்தை சரி பண்ணுறேன், ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணால் அந்த மக்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். டெங்கு பரவுது, தண்ணி வீட்டில் போய் வெளியில் வர மாட்டேங்குது, மோட்டரை தூக்கிட்டு கவர்மெண்ட் போகுது. முதல் நாள் ஸ்டார்ட் ஆன உடனே மறுநாள் வந்து கேட்குறாரு, திமுக அரசு சரியாக செயல்படவில்லை சொல்கிறீங்கல்ல, அடுத்த ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு, அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு திமுக அரசு சரியாக செயல்படவில்லை. என்ன செயல்படுறது? பணத்தையெல்லாம் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டீங்க, யார் செயல்படணும்? புரியல எனக்கு. அவங்க வந்து 4-5 மாதம் ஆச்சு, 2-3 மாதம் கொரோனாவில் போச்சு, இப்போ தான் கொஞ்சம் எழுச்சி ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை சொல்லுகின்ற நீங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னதெல்லாம் போய் சார், இது போதும் கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இந்த மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் கொடுத்துருக்க பேச்சு, அந்த எவிடன்ஸ் போதும், நீங்கள் எதுவும் தேட வேண்டியதில்லை. அரெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்புங்க சார், ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க? மக்கள் வந்து கேட்குறாங்களே லேடிஸு, ஐயா எங்களுக்கு சாப்பாடு வேணாம், எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஃப்ளட் வந்து அப்போ அங்கங்கே சாப்பாடை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாதை தள்ளி கொடுக்குறது. கஜா புயலுக்கு நான் கூட 2 லோடு அனுப்பிச்சேன். இதை சரி பண்ணணும்னு தான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. ஏடிஎம்கே நீங்கள் மறந்துடுங்க சார், இந்த தலைமை தொடர்கிற வரை இனி ஏடிஎம்கே ஜெயிக்கும் ஜெயிக்கும்லாம் இங்கேயும் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் இந்த சேலத்தில் உட்காந்து சொல்கிறேன், சேலமும் ஜீரோ ஆக போகுது, கோயம்புத்தூர் ஸ்ட்ரகல் ஆகிறாங்களா இல்லையா பாருங்கள், நடக்குதா இல்லையா பாருங்கள். ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க சார், மீடியா பூந்து விளையாடிட்டு இருக்கு. அப்போ பேசுனதெல்லாம் எலெக்ஷன் டைமில் பேசுனது எல்லாம் போட்டு வலைத்தளங்களில் யார் நீங்களா நானாக போட்டுட்ருக்கோம். மீடியா ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். லெட் ஹிம் கிவ் த ரிப்ளை. நான் வந்து இவ்வளோ பணத்தை இங்கே சார், இந்த 954 சொல்கிறாருல்ல, நான் வரேன். எங்கெங்கே வடிநீர் போகுதோ இந்த கால்வாய் 954 அவர் எனக்கு காட்டுடும்.